ரிப்ளை வீடியோ போனவர் அடுத்தது ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு உங்களுக்கு. உங்களுக்கு கொண்டாட்டம் தான், உட்காந்து பாப்கார்ன் திருட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அடுத்து இவன் எப்ப போடுவான், அப்புறம் நாங்க எப்ப போடுவோம், என்ன உங்களே உட்காந்துருக்கிறதுக்கு. அவரு பெரிய சண்டை பெரிய மார்க்கெட் நூறு கோடி மார்க்கெட் வச்சிருக்கேன் அவன் நூத்தி ஐம்பது கோடி ஆமா ரெண்டு பேரும் பேச்சு வச்சுட்டு பண்றோம் அவனுக்கு ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைபர் வருவாங்க இந்த மாசம், நல்ல ரெவன்யூ வரும். அவனுக்கு 2,000-3,000 சம்பாதிப்பான், 1.5-2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான். ஒண்ணும் தப்பு இல்ல, சம்பாரிச்சுட்டு போறான், வளர்ந்துட்டு போறானுங்க. நான் போய் எல்லாம் ஒரு வகையில போய் குளிக்குது தானே. சரி, அவனும் வளர்ந்து எல்லாருமே இதே மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரிப்ளை போட்டுக்கணும். இல்ல எனக்கு இப்ப ஃபன்னா இருக்குமே, இப்படி இதுதான் வியாபாரம்னா நாம வியாபாரத்துக்கு இன்னொரு ரிப்ளை வீடியோ போட்டோம்னா அது ஒரு 100K 200K வரும். ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கலாமே. இந்த கர்மத்துக்கு போய் ரிவ்யூ பண்றதுக்கு இப்படி உட்காந்து சும்மா ரிப்ளை ரிப்ளையா ஒவ்வொரு சேனலுக்கு ரிப்ளை போட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாமே. எப்படி இருந்தாலும் நம்ம ரிப்ளை போட்டா அவன் தான் நல்லா வந்துட்டு அவனுகிட்ட போய் இவனுங்க எல்லாம் புக்கா தான் கொஞ்சிட்டு இருப்பானுங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து. ஆமா ஆமா, அந்த பாண்டாவ நீங்க என்ன அடி அடிச்சீங்க, ஆஹாஹாஹா மண்ணை புதைச்சிட்டீங்க அப்படின்ட்டு சும்மா இப்ப ரிப்ளை. இது நார்மல் ட்வீட் போட்டாலும் கீழே வந்துட்டு பாண்டா என்ன அடி வாங்கின, என்ன அடி சப்டி எடுத்த தலையில அடிச்சா. ஒரு வீடியோ போட்ட ரிப்ளை வீடியோ போட்டு இன்னும் 30 நிமிஷத்துக்கு நான் பேச முடியும், எத்தனையோ நியாயத்து பேசலாம். அது உட்காந்து பேசி என்னடா பிரயோஜனம் இதுல, நமக்கு தோணுது பேசுவோம் நாம, அவ்வளவுதான். ஒரு 1,00,000 ரூபாய் மாசம் சேர்ந்து சம்பாரிச்சிருப்பியா அடைச்சிருப்பியா? அந்த பையன் வந்து 80 கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டு இருக்கான். சிவகார்த்தேன் ஒரு 36 வயசு பையன், 80 கோடி ரூபாய் வந்து கடன் இருக்குது. 80 கோடி ரூபாய் கடனு, அதுல வந்து பாதி அவர் பண்ணது கிடையாது. 80 கோடி ரூபாய் கடன் இழுத்து போட்டு எப்படியோ அடைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில எத்தனை ப்ரொடியூசருக்கு லாபம், நீங்க இது எடுத்துக்கோ டாக்டர் எடுத்துக்கோ, எல்லா ப்ரொடியூசருக்கும் ஏதோ லாபம் வந்து ஏதோ ஒரு வகையில தியேட்டருக்கு எல்லாம் பாப்கார்ன் வித்து 2,000-3,000 பேர் வேலைக்கு ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஒரே ஒரு பையன் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறான். இதுல என்ன சிவா கூட சண்டை போட்டு 3 வருஷம் பேசாம இருந்திருக்கேன். அப்பவும் சரிங்க, அதுக்கப்புறம் சரி. அந்தால வந்து நம்ம ஏதாவது ஒரு 2 விஷயத்துல குறை சொல்லலாம், ஆனா அந்த ஆளோட கடினமான உழைப்புல எவனுமே குறை சொல்ல முடியாது. ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு தடவை அரிசியா போட்டே சாப்பிடுற அப்படி, ஏன்னா வெயிட் போட்டுரும் அந்த ஸ்கிரீன்ல வந்து தப்பா தெரிஞ்சிடும். அப்படி போய் உழைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க நானும் நீங்களும் சிவகார்த்தியனா இருந்தா ஆனா போதும் பாட்டு டக்குன்னு வந்து தூக்கி ஒரு 5 கோடி ஒரு 5 படம் நடிச்சா முடிச்சதுங்க, நடிச்சா ஒரு 50-60 கோடி சேட்டலைட் படத்துக்குங்க போதுட்டு. என்ன அவன் என்ன ஓடி போய் என்ன என்னத்த சாதிக்க போறான்? அவன் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாங்க. அவன் இந்தியா ஃபுல்லா அவன் எந்த மூளைக்கு போனாலும் அவன் யாருன்னு தெரியும். அதை வந்து அந்த பையன் ஒரே ஒரு ஆள், எவன் தொடையும் இல்லாம அவன் ஸ்கெட்ச் போட்டு அவன் மார்க்கெட்டிங் பண்ணி மேல பண்ணிக்கிறான். இது என்ன பிரச்சனை? இங்க எவன் வளர்ந்தாலும் எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்குதே. இல்ல ஆனா ரொம்ப காண்டா இருக்காரு அவரு. என்னங்க? அவரு ரொம்ப காண்டா இருக்காரு சிவகார்த்திகேயன் மேல. இல்ல இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், எவனு இவனுக்கு அது கிடையாதுங்க ஆன்லைன்ல.
எவனுமே நான் வந்து துண்டு பீடி குடிச்சிட்டு காலில் கக்கூஸ் வந்து தோட்டத்துல போயிட்டு ஒரு குத்து குட்டிச்சவர் மேல கொண்டிருக்கேன், அதை எப்படி இவன் மட்டும் வேலைக்கு போய் நல்லா இருக்கலாம், அதை எப்படி இவன் மட்டும் வீடு கட்டலாம், அதை எப்படி இவன் மட்டும் நடிகனா ஜெயிக்கலாம், வா 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 நீ வா இந்த குட்டிச்சவர் மேல உட்காரு, நீ நாசமா போ நீ நாசமா போயிட்டியா, அப்பாடா எனக்கு நிம்மதிடா. இதுதான் சத்தியமா ஆன்லைன்ல இருக்கிற இவங்களோட மென்டாலிட்டி. ஆனா அவன் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறான்டா, அவன் சம்பாரிச்சுட்டு போறான், அவன் பல கோடி சம்பாதிக்கிட்டா, சிவகார்த்தி 50 கோடி சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு என்னடா குடையுதுங்கிற நானு. சிவகார்த்தேன்னு இல்ல, எல்லாரும் தான் வளர்ந்து வர பசங்க எல்லாரும் தான் சொல்றேன், ஒருத்த வளர்ந்தா அங்க அங்க சொரியுது இங்க சொரியுது. ஏன் விஜய் மார்க்கெட்டை பிடிக்கட்டுமே, இப்ப என்ன பிரச்சனை? விஜய் ஒரு காலத்துல சிவகார்த்தி என்ன இருந்தது தானே, அஜித் ஒரு காலத்துல சிவகார்த்தி என்ன இருந்தது தானே, எல்லாம் அவங்கவுங்க பிடிச்சி மேல வந்தது தானே, புடிச்சு போட்டு அடிச்சு தூக்கி மேல போய் நிக்கட்டுமே, இதுல என்ன தப்பு? இப்ப அதனால சிவகார்த்தி விஜய்க்கு மேல போனா உங்க வீட்டுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து சாப்பாடு ஒரு சாப்பாடு கம்மியாயிருதா? அவர் விஜய் மேல போட்டு ரஜினி மேல போட்டுறாங்களா இல்ல குறைச்சிடறாங்களா? அதை பத்தி எதுவுமே நான் சொல்லல ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு அவர் கூட இருக்கவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல இப்ப ஏங்க நான் என்ன கேக்குறேன், அவனுக்கு அறிவு இல்லைங்களா? இப்போ நான் இப்ப இருக்கிறேன், இப்ப பிரசாந்த் இருக்கிறேன்னா, இப்ப கார்த்தி ஐயப்பன் எல்லாம் கூட இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து சொல்றான், இப்ப பால் நீங்க வர்றீங்க என்னையா பிரசாந்த், இந்த கார்த்தி ஐயப்பன் எல்லாம் சரியில்லைன்னா எனக்கு தெரியாதா, எனக்கு அறிவு இல்லையா, 6 அறிவு இருக்குது இல்லைங்க. அப்ப கூட இருக்கிறவன் சரியில்லைன்னா அவர் மாத்தி அவர் வேற ஒரு டீம் வச்சுக்குவாரு, அது அவருக்கு அந்த அறிவு கூட கிடையாதுங்களா? வெளியில இருக்கலாம் ஜஸ்ட் ஃபேன்ஸ் மட்டும் தான், நீங்க சினிமால இருக்கீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் தான் சொல்றேன் ப்ரோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், பிரதர் சினிமா ரொம்ப டஃப் ஆனது பிரதர் கர்மம். இங்க 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 வந்து பாத்தீங்கன்னா இங்க விக்டரி மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன், ரெண்டே படம் பிரதர் கழிச்சு கட்டிட்டு ஓரத்த கொண்டு போய் தூக்கி குப்பையில வீசிட்டு போயிருவானுங்க, அதான் சினிமாங்க. நீங்க அது விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் யாராதான் இருட்டுங்க, நீங்க மார்க்கெட் இல்லைன்னா பிரதர். இதே தனுஷுக்கு வந்து இவங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து பிரதர் சிவகார்த்தியம் படம் வாங்கினாதான் உங்களது வாங்குவோம் அப்படின்னு இதே தனுஷுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு தனுஷ் கால் ஷீட் கிடைக்காதான் அதே ப்ரொடியூசர் போய் இன்னைக்கு அதே டிஸ்ட்ரிபியூட்டர் போய் எத்தனை பேர் கெஞ்சிட்டு இருக்கானு உங்களுக்கு தெரியாதுங்க. எல்லாம் சக்சஸ் தான் பிரதர், இங்க ஜெயிச்சிடணும், ஜெயிச்சு நின்ட்டீங்கன்னா இதே சிவகார்த்தினு எத்தனை தரமட்டமா பேசிட்டு உட்காந்து இருக்கானுங்க. இன்னைக்கு பல்ல கட்டிட்டு போய் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இதாவது சார் நான் உங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் சார், நான் உங்க படத்தை அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் சார்னு எத்தனை பேர் பல்ல கழிச்சு நின்று இருக்கானுங்க. சோ வெற்றி தான் பிரதர் இங்க சினிமால, வேற ஒண்ணுமே கிடையாது பிரதர், வெற்றியை தவிர இங்க வேற ஒரு ஒரு கேட்டலிஸ்டும் கிடையாது, ஒரு வண்ணைங்க ஒரு இதுவும் கிடையாதுங்க. அந்த பையன் அவன் உழைப்பு பிரதர், சிவகார்த்திங்கிற அவன் இண்டிவிஜுவலோட உழைப்பு பிரதர், அது ஒரு 20 வருஷ கனவு, அவன் அவனோட 15 வருஷம் உழைப்புங்க. அவன் நீ கேரக்டர் ஒன்னு பிடிக்கும் ஒன்னு பிடிக்காது, அது எல்லாத்துக்குமே எல்லாம் பிடிக்கும்னு அவசியம் கிடையாதுங்க. கோடியில கட்டி இழுக்கணுங்க வரவு செலவு பண்ணி எல்லாத்துக்கும் வந்து, இப்ப பிரின்ஸ் நஷ்டமாச்சுன்னா என்ன, நம்ம வீட்லயே வந்து உலகதிகர் நின்று போயிருது, அவருக்குதான் அங்க கால் சூடாய் நிக்கும், அது இன்னொரு ப்ரொடியூசர்னால அவரு தலையில தான் ஏறி நிக்கும், அதை தாங்கி எடுத்து அடுத்ததுல இருந்து சிக்கல்ல இருந்து வெளியில வரணும். ஒரு நம்பி போட்டு அயலான்னு ஒரு படம் பண்றாங்க, அந்த படத்துக்கு அவர் தான் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த படத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணி அந்த படத்தை வெளியிட்டு வரோன்னு ஒரு பையன் ஒர்க் பண்றான். ஏங்க நாம ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு ஒரு 50,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்தாலே உஷோ புஷோன்ட்டு சம்சாரம் வந்து, ஆ நான் எப்படி தெரியுமா வேலை பாக்குறேன், நான் எத்தனை சிரமம் படுறேன் தெரியுமான்ட்டு உட்காந்து அந்த உட்காந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறோம்ல, இத்தனை கோடி அந்த அத்தனை கோடி எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கலைங்க, எவ்வளவு கோடி உள்ள வருதோ அதுக்கு மேல கடன் வந்து ஏறி நிக்குதுங்க அந்த பக்கம். அதுல வந்து அவர் பண்ணதா அவர் பண்ணாதா அதெல்லாம் கிடையாதுங்க, அது இதெல்லாம் வரவு செலவு வந்து சமம் பண்ணணும், அது எத்தனை சிரமம் இருக்கும் பாலு. அதுக்கீங்க அது ஒரு நிமிஷங்க, நம்ம திரும்ப வந்து விவகாரத்தை சம்பாதிக்கிறாரு அதை பற்றா சொன்னா அதையே தான் திரும்ப திரும்ப திட்டுறானுங்க. நான் நிறைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சது என்னன்னா, ஆமா படிக்காரு ஓகே சம்பாதிக்காரு ஓகே, என்ன நடிக்கிறது சரியில்லை, அதாவது அவன் சொல்ற பிளேம் எல்லாம் என்னன்னா ரஜினி டைட்டிலா எடுத்து பண்றாருன்னா, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எத்தனை படம் ரஜினி டைட்டில் பண்ணிருக்காருன்னு ஒரே படம் வேலைக்காரங்க, அதுக்கப்புறம் ரஜினி டைட்டில் பண்ணல அவரு. அவரை நேரம் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வந்து நாகேஷ் டைட்டில் எடுத்து பண்ணிருக்காருன்றான். எதிர்நீச்சல் நடிக்கும் போது சிவகார்த்தியும் ஃபர்ஸ்ட் படமோ ரெண்டாவது படமோ எதிர்நீச்சல், அப்போ வந்து எனக்கு நாகேஷ் டைட்டில் தான் வேணும்னு சண்டை போட்டா வாங்கினாரு அவரு, எனக்கு படம் கொடுத்தா போதும்னு நடிக்கிறது. அதாவது அவன் சொல்ற பிளேம் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் அவன் அவனுக்கு என்ன அவனுக்கு ஏதாவது
பர்சனல் பிரச்சனையா என்னன்னு தெரியல. அவனா அந்த அந்த இவன் லைட் பண்ணேனா அவனுக்கு என்னங்க அவன் என்ன பின்னாடி என்ன எவனோ புடிச்சு புஷ் பண்றானுங்க என்ன மேட்டர்ன்னு தெரியல. என்ன எதுன்னு டைட்டில் ஏன் வாங்க கூடாது? ஒருத்தன் ஏன் டைட்டில் வாங்கி அவனுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ், அவன் படத்துக்கு அது பாசிட்டிவ்னா ரஜினி படமே 20-25 படத்துக்கிட்ட டைட்டில் வாங்கி பண்ணிருக்காங்க. அதுல அதிகமா பண்றது சுந்தர்சி சுந்தர்சி இவங்கதான் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு படம்னா சிவகார்த்திகேயன், இப்ப ரெண்டாவது படம் மாவீரன். மாவீரன் ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல, அது படம் வந்தாலும் தெரியும் அது எப்படி வச்சாங்க. இத்தனைக்கும் மாவீரன் ரஜினியோட படமே ஃபிளாப் படம். போய் பர்மிஷன் ப்ராப்பரா லெட்டர் வாங்கி அத காசு கொடுத்து வாங்குறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? சிவகார்த்தியை 100 ரஜினி படத்து டைட்டில் வாங்கி சிவகார்த்தியை வச்சு நடிக்கட்டும், அதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு தான் என்ன பிரச்சனைங்கிற அது அவன் உழைப்பு. அவன் போய் லீகலா தானே வாங்குறான் சிவகார்த்திங்கிற ஒரு ஆளு. கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்காரு கெபாசிட்டி உள்ள ஒரு கார்த்தி திருப்பூர் சுப்பிரமணியம். இவன் என்ன கார்த்தி தெரியும் திருப்பூர் சுப்பிரமணியம்? அவரு சொன்ன விஷயம் வந்து உண்மைதான். ஆனா டாக்டர் வந்து அன்னைக்கு அந்த லாக்டவுன் 50% வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 50% வந்து டாக்டர் டாக்டர் 34 கோடி ரூபாய் ஷேரு. அதுக்கப்புறம் இப்போ டான் வந்து 39 கோடி ஷேரு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளையா அது 30 கோடி ஷேர், 30 கோடி சார். அப்போ கான்ஸ்டன்டா 30 கோடி ரூபா மார்க்கெட் எல்லாம் வச்சிருக்கிறது அவர் சொல்லும் போது இந்த இடத்துல இருக்காங்கன்னு. அன்னைக்கு சூர்யாலாம் கொஞ்சம் டவுன்ல தான் இருந்தாரு. அவர் படம் ரெண்டுமே ஓடிடி சூர்ய போட்டு ஜெய்பீம் அது ரெண்டு தியேட்டருக்கு வந்திருக்கா அதிகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த படமும் 30 கோடி அந்த மார்க்கெட்ல வரல அப்படின்னு போது அன்னைக்கு அவர் சொன்ன பாயிண்ட் தான் பிசினஸா அப்படின்னு பார்த்தா சூர்யா அதிகமா இருப்பாரு. என்ன கேக்குறேன், ஒரு விஷயத்த பண்ணா ஒருத்தனுக்கு தலையில நின்னாலும் 20 கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் ஆகாது. மக்கள் வந்தாதான் 20 கோடி ரூபாய்க்கு மேல தியேட்டர்ல ஷேர் ஆகும். ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு 37-35 வயசு நடிகனுக்கு வந்து 35 கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் பண்ணதுன்னா அது என்ன அவனுக்கு மார்க்கெட் இருக்கிறங்காட்டிக்குதான். இது என்ன 35 கோடி ரூபாய்க்கு வந்து அப்புறம் வந்து சர்தாருக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் படத்துக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்தா வேணா பண்ணுவானா? சர்தாருக்கு இந்த படத்தை சர்தார ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, நம்ம படத்துக்கு மட்டும்தான் பண்ணும் சொல்லி எல்லாத்தையும் காசு கொடுத்து பண்ணிட்டாரான். அப்படிதான் சொன்னிருந்தான் வீடியோல. கேட்க கேணத்தனமா இல்லையா? அப்படி யாரும் பண்ண முடியுமா? முதல்ல அப்படி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? காசு கொடுத்தா எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் போட போறாங்க. இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த மீம் பேஜ் போறோம். மீம் பேஜ் இந்த படம் இல்ல, அவன் ஒரு நாள் ஒரு படத்துக்கும் போடுவான், ரெண்டு நாள் ஒரு படத்துக்கு போடுவான். எல்லா படத்துக்கும் மீம் பேஜஸ் மீம் போடுறதுதான் அவனுங்களுக்கு வேலை. அதுக்கு 4 அட்மின் வச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவனுக்கு எந்த ஊர்ல இருக்கானுங்க தெரியாது. அவனுங்க வர வர போட்டுதான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஓடாத படத்துக்கும் மீம் பேஜஸ்ல மீம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அடுத்த வாரம் வர படம் ஏதோ ஃபிளாப் பண்ணலாம், அதுக்கு மீம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது தப்பான ஸ்ட்ராட்டஜி அது ப்ரொடியூசர்ஸ் பண்றது. ஆனா எல்லா ப்ரொடியூசருமே அதை பண்றாங்க. இதுல சிவகார்த்திகேயன் மட்டும் பேச வேண்டிய அவசியம் தான் இருக்கு. அது வந்து என்னன்னா ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த மீம் எல்லாம் பாப்புலர் ஆன டைம்ல வந்து நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம படத்துக்கு பண்ணாங்க, உங்க படத்துக்கு அவங்க போடுங்க காசு கொடுத்து போட சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு ப்ரொமோஷன் நினைச்சு பண்ணிட்டு இருக்கான். ஒரு மீமும் பார்த்தாலும் ஆடின்னு சொல்ல வர மாட்டான். அது என்னன்னா எல்லா படத்துக்கும் பண்றாங்க. மொக்க படத்துக்கு பண்ணும்போது கீழே கமெண்ட்ஸ்லயே போய் கண்டுபிடி. இப்ப சென்னை பண்ண வேண்டாம் ஒரு பேஜ் இருக்கும், நான் பேஸ்புக்ல அடிக்கடி அதான் பாப்பேன். அந்த பேஜ்ல போற பேஜ்ல போற போஸ்ட் பார்க்க மாட்டேன், கீழே போற கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். கமெண்ட்ஸ்ல கழுவி 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 ஊத்துவானுங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். அது அது அப்படி என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுட்டு இருக்காங்க. இதை வச்சு சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஒரு மப்பியும் 10 உருவாக்குறாரு, ஸ்கேம் பண்றாரு, ஏமாத்துறாரு, போய் சொல்றாரு. இதெல்லாம் இருபது மீம் பேஜ் வச்சா அவர் வந்து பெரிய ஸ்டார் ஆயிடலாம். இது வந்து இவன் முழுக்க முழுக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி உழகிட்டு இருந்தா எனக்கு என்ன ஆச்சரியம்னா
இதுல சிவகார்த்திகன் மேல இருக்க வன்மம் முழுக்க முழுக்க இங்க இருக்க அவன் என்னவோ பேசிட்டு போறான், அவன் அவனுக்கு ஓரளவு தெரியாம பேசலான்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த படிச்ச புக்கெல்லாம் காட்டுறான், இதெல்லாம் படிச்சுனா சினிமா தெரிஞ்சுட்டான்றான். சினிமா தெரிஞ்சுக்க எவன் புக்கு பிடிச்சிட்டு இருக்கான், உட்காந்து எங்கேயோ புக்கு வித்துட்டு இருக்காங்களா என்ன? சினிமா தெரிஞ்சுக்கொள்வது எப்படி? சினிமா தெரிஞ்சுக்கொள்வது எப்படின்னு எங்கேயோ புக்கு வித்துட்டு இருக்காங்களா என்ன? சினிமா வந்து இன்னைக்கு வேற நாளைக்கு வேற. ஆறு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால எம்ஜி இருந்தது, அவுட் ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு முழுக்க முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு டைரக்டா தியேட்டர் ரிலீஸ் வந்துடும். முன்னாடி ரெவன்யூ ஷேரிங்ல படம் பண்ணாங்க, தெலுங்குல ரெவன்யூ ஷேரிங் பண்ணுவாங்க. இன்னைக்கு கார்பரேட் சி ஸ்டுடியோ சொல்ல வந்துருச்சு, சி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்றதில்ல படத்தை, அவங்க ஃபண்டிங் பண்றாங்க. இப்படி சிஸ்டம் மாறிட்டே இருக்கும் சினிமால. இவன் எந்த புக்கு படிச்சு யார் சொன்னதை கத்துக்கிட்டான் சினிமால? அது முழுக்க முழுக்க வன்மத்துல பேசுறதுதான். பட் ஆனா அவன் பேசுறது நம்ம கண்டுக்கல. கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவனுங்களே அவன் சொல்றது உண்மை தானே, அதுல என்ன போய்? அவன் சொல்றது உண்மை. நீ இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு வினோதமான இடம் காத்தி, கிட்டத்தட்ட 400 பேர் இந்த கனியாமூர் பள்ளி கலவரத்துல அரெஸ்ட் ஆகிறதுக்கு, அதுல வந்து கிட்டத்தட்ட 300 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கு அந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் தான் காரணம். இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா அவனுக்கு என்னைக்குமே அப்படின்னா ஒரு கலவரம் இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவானு கமெண்ட்ஸ்ல. ஏன்னா அது அவனுக்கு மூஞ்சி தெரியாதுன்ட்டு. கனியாமூர் கலவரத்துல வந்து அவனுங்களே ஒரு முடிவு பண்ணி கீழே போய் எழுதுறதுதான். நீ அதுல எடுத்து நீ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பாரு, உனக்கு கீழே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கே ரெடியான மாதிரி இருப்பானுங்க. ஒண்ணும் கிடையாது, வீட்டுல அப்படியே சாப்பிட்டு ஆயா தயிர் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படி டக்குன்னு அது பண்றது. என்ன மேட்டர்னா அவனுக்கு வந்து நாம இப்போ நான் இப்ப நான் நான் அடுத்த ரிப்ளை என்ன போட்டாலும் கீழே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, தமிழ் லைட் தாண்டா நீ பாண்டா நீங்க பூரா போயிடாங்களா. இப்ப அவங்கிட்ட போய் நம்ம என்ன நிரூபிக்க முடியும் சொல்லு? ஒண்ணுமே நிரூபிக்க முடியாது நாம. அது அது என்னன்னா அந்த யூடியூபுக்கு கரெக்டா பேசுறதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரபல யூடியூபர்ல என்ன, அந்த கமெண்ட் செக்ஷன் காரர் இருக்கிற பாரு அந்த அரபைத்தியம், அவனுக்கு கரெக்டா பேசினீன்னா நீ மிகப்பெரிய யூடியூபர் அவ்வளவுதான். நீ ரொம்ப உண்மையெல்லாம் நீங்க அங்க பேசினீன்னு வச்சுக்கவேன், உன்னை தூக்கி குப்பையில ஓட்டுருவானுங்க. அதான் பிரச்சனைங்க. சோ அது பேசிக்கா என்னன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீ சினிமாவா செருப்பு கழட்டி அடிச்சுனா உனைய வந்து நீ உனைய வந்து பயங்கரமா பாராட்டுவானுங்க. அது ரொம்ப யூடியூபோட அதோட நேச்சர் அது. ஸோ சினிமாவை நீ அடிச்சு சினிமாவில் இருக்கிறவனெல்லாம் மோசம் நீ சொன்னேனா உடனே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் வரும். சினிமாவில் வந்து நல்லது இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சினிமாவில் சினிமாலேயும் வந்து ரொம்ப ரத்த சதையெல்லாம் போட்டு உழைச்சி தாங்க மேலே வர்றாங்க அப்படின்னா நீ அங்கே அயோக்கிய அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அது அவ்வளோதான். இல்ல இல்ல நானு நமக்கு தான் பிரின்ஸ் பிடிக்கல, நம்மதான் நம்மளதான் பிரின்ஸ் வந்து காரிஜி போனோம், நம்ம பிரின்ஸ் பிடிக்கல அதெல்லாமே என்ன ஹைதராபாத் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எனக்கு அவ்வளவு சூப்பரா கவனிச்சுட்டாங்க சிவா வந்து, என்ன அவ்வளவு சூப்பரா கவனிச்சுட்டா அப்படி. நான் வந்து ஒண்ணுமே இல்லையா பிரின்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கலாமே, அது கிடையாது. என் ஆடியன்ஸ் என் ஃபாலோவர் இருக்காங்க, அவனுக்கு உண்மையா இருக்கணும் தான் நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். நம்ம மனசாட்சிக்கு உண்மையா சொல்றோம் அவ்வளவுதான். ஏத்துக்க மாட்டானு கார்த்தி. என்ன என்ன இங்க இங்க பிரச்சனை அப்படின்னா, நாம நான் உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து நீ அது ஒரு மாதிரி வீடியோவை போட்டு ஒரு சிம்பதி தேடினா மட்டும்தான் இங்க ஏத்துக்குவானுங்க. அதுவுமே ஒரு சிம்பதி தேட வேண்டியதா இருக்குது. அது எத்தனை நாள் தேடுறது இதையே? நீங்க சிவகார்த்திகேயன் வந்து பிரின்ஸ் ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு போட்ட ட்வீட் எடுத்து பாருங்க. அதை நான் இன்னைக்கு பேசல, என் கூட தியேட்டர்ல ஒரு 6-7 பேர், நம்ம ஐயப்பன் சொல்லுவனு வெங்கட்டு நாங்க கூட ஆவுடைய பண் படம் பார்த்தாரு, நாங்கெல்லாம் ஒன்னா படம் பார்த்தோம். அப்ப அந்த ட்வீட்டு வந்து படம் பாக்குறதுக்கு முன்னாடி போடுறாரு, 4 மணிக்கு ஷோ ஓப்பன் ஆகணும், 4 மணிக்கு 4:30 போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல தெளிவா எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அனுதீப் ஸ்டைல் காமெடி படம் அந்த மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. அதை பார்த்தோன்னே சொன்னேன், என்னங்க ரொம்ப ஜகா வாங்குறாரு அவர் படம் பார்த்துட்டு திருச்சிருச்சு போல, இது அனுதீப் படம் அனுதீப் படம் முன்னாடின்னு சொல்லிட்டே இருக்காரு போற பக்கம்லாம். அது வந்து ரைட்டு அப்படின்றது தான், அது அது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுங்க. அந்த பணம் முடிவு எடுத்துட்டாங்க, தப்பான படம் எடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கார்த்தி தப்பான படம் எடுத்தாலும் கார்த்தி அவங்க அவங்க படம் அவங்க தானே காப்பாத்தணும். கார்த்தி நம்ம கொண்டு போய் ரோட்ல எரிஞ்சிட முடியாதுல்ல, சில தப்பான டிசைன் நாம எல்லாருமே எடுக்கிறோம். ஆமா அவரு ரிலீஸுக்கு அப்புறம் வந்து எங்கேயும் போய் நின்றுட்டு ஒரு என் படம் சூப்பர் அது பேசல போய் சொல்லல அதெல்லாம் பண்ணல. நம்ம எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குன்னு சொல்ல வரும். ஓரளவுக்கு காமெடி பண்ணிருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லியிருந்தாரே தவிர அது ஹை நான் எங்கேயுமே பர்சனலா பேசுறப்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லவே இல்ல. இன்னொன்னு சிவகார்த்திகேயன் வந்து அவர் கலெக்ஷன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, ஓவர்சீஸ்ல என்ன பண்ணது இங்க எவ்வளவு பண்ணது, அவர் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு. அதனால அவருக்கு லாஸ்னா லாஸ்ன்னு தெரியும், ஃபிளாப்னா ஃபிளாப்னு தெரியும். மித்த ஹீரோஸ் வந்து இல்ல இல்ல என் படம் ஓடிச்சு ஓடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி ஐ திங்க் அவர் டிஃபெண்ட் பண்ண மாதிரி அவருக்கே தெரியும் இது லாஸ் ஃபிளாப்பு நம்ம வந்து அடுத்த படம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அவருக்கு அந்த பிஸ்னஸ் நல்லாவே தெரியும். இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒரு ஆளு அவரு தான் இன்வால்வ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் இருக்கு. சொல்லும்போது ஒரு ஃபாரின் பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றாங்க அது வருதுன்னு அவர் சொல்லும் போது ஒரு காமெடி ஒரு காமெடி அது பூசட்டையுடைய ரிவ்யூல கூட சொல்லியிருப்பாரு காமெடி படத்துக்கு இது கரெக்டான லைன் தான் லைனா சொல்லியிருப்பாரு கமிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த படத்தை டிஃபெண்ட் பண்ணவே முடியாதுங்க. அந்த படம் பயங்கரமான மக்கப்படும் பயங்கரமான குப்பை பொய்யா வந்து சிவகார்த்திகன் மேல ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஹீரோன் தான் வேணும்னு ப்ரொடியூசர் டார்ச்சர் பண்ணாரு. டார்ச்சர் பண்ணி அவர் வந்து பெரிய ஹீரோயின் எல்லாம் போட சொன்னாரு அப்பதான் என் மார்க்கெட் பெருசா வந்து இதெல்லாம் வந்து இந்த படத்துல செட் ஆகலாது அவ்வளவுதான் இல்ல அது நிறைய இடத்துல டெக்னிக்கலாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிறைய ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும் நிறைய இடங்கள்ல அந்த ஹீரோயின்ஸ் மேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ நம்ம வேந்தர் மூவிஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேந்தர் மூவிஸ் வந்து எதிர்நீச்சல் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. எதிர்நீச்சல்ல சின்ன ஹீரோயின் பிரியாணம் பெரிய ஹீட். ஆனா கரெக்டா கேடி பிள்ளைங்க படத்தை ஸ்டூடியோ எடுத்தாங்க. அது எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வாங்கினாரு. அப்போ எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வாங்கி ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வாங்கி அன்னைக்கே அந்த படம் 10 கோடிக்கு மேலே ஷேர். அது வந்தோன்னா சிவகார்த்தியின் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாவளி சங்கம் பண்றாரு. அது அப்பயே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 18-20 கோடி ஷேர். அதெல்லாம் மிஞ்சி போனா 4-5 கோடி எடுத்த படம். அப்போ சிவகார்த்தியின் வச்சு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் முருகதாஸ் ப்ரொடியூசர்னு கொண்டு வராங்க. இவங்க தான் வந்து அஞ்சிகா ஹீரோயின் கொண்டு வராங்க. அனிருத் மியூசிக் கொண்டு வராங்க. எல்லாமே கொண்டு வராங்க. நான் சிவகார்த்தியா போய் எனக்கா எனக்கு அந்த ஹீரோன் போய் இந்த ஹீரோன் போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண மாட்டாங்க. சிவகார்த்தியனோட அப்பா ஒரு ஹீரோவாவோ அப்பா ஒரு ப்ரொடியூசராவோ இருந்து பண்ணிருந்தா பண்ணிருந்திருக்கலாம். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு எப்படிங்க பண்ணுவாங்க? ஒண்ணுமே கூப்பிட்டு வந்து அஞ்சுக்கா எனக்கு ஹீரோனா போடுன்னா இவங்க வந்து தம்பி சொல்லிட்டாரு தம்பியோட அப்பா பெரிய ஆளு மினிஸ்டரு அவங்க அப்பா பெரிய பீசன் அப்படின்னா பண்ணுவாங்க. மார்க்கெட் இருக்கு அவர் வச்சு கேடி பிள்ளைல இவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம் வருத்தப்பட வாழி சங்கத்துல இவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம். அன்னைக்கு சிவகார்த்திகன் பெரிய ஆளு பெரிய மார்க்கெட் உருவாக்கணும் உருவாக்கினா நம்ம கைக்குள்ள இருப்பாரு பெரிய இதுவா கொண்டு வரலாம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நம்ம என்னைக்கு சும்மா 5 கோடி 10 கோடியில பரட்டை கொடுக்குறதுன்னு பெருசா பண்றாங்க. அப்படிதான் பொண்ணப்படம் மான்கராட்டு அதுலதான் பெரிய கொண்டு வருவாங்க. அவரு நல்ல கரெக்டான ட்ராக்ல தான் இருக்காரு. ஓகேவா, அவரோட படம் வந்து ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி அவர் அந்த இடத்துக்கு போனா நல்லதா ப்ரோ. பட் இந்த யூடியூப்ல இந்த இன்டர்வியூல எல்லாம் இவங்க வந்து பிரைஸ் பண்றது அது வந்து அவரு ஹி ஜஸ்ட் ஹேஸ் டு பொலிட்டிக்கலி ஹேண்டில் இட் அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து அந்த பொசிஷன் ரீச் ஆகுறது வந்து அவரோட படத்தினாலதான். பட் இங்க நிறைய டாப் ஸ்டார்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்கும்போது எல்லா சோசியல் மீடியால வந்து நீங்க அடுத்த விஜய் அடுத்த அஜித் அடுத்த ரஜினி இப்படி எல்லாம் சொல்ற இல்ல நிறைய அந்த அந்த கேள்வி கேட்கறவங்க சொல்றேன் யூடியூப்ல சொல்றாங்க அவங்க நடிப்பாங்க அவங்க படம் ஹிட் ஆகும் அவங்க அந்த இடத்த ரீச் பண்ணிடுவாங்க. பட் இந்த யூடியூப் இன்ட்ரெஸ்ட்னால இவங்க வந்து பிரைஸ் பண்றதுனால அன்னெசரி காண்டு வேற ஃபேன்ஸ்க்கு
அது வந்து அவாய்ட் பண்ணலாம் ப்ரோ. யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் தான் பிரைஸ் பண்ணுவாங்க, பட் இங்க யார் பிரைஸ் பண்ணா திருப்பூர் சுப்பிரமணியமோ அப்புறம் அவர் அன்பு அன்பு மதுரை அன்பு இவங்க பிரைஸ் பண்ணா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களுக்கு தெரியும் கலெக்ஷன் என்ன படம் பண்ணுது, யார் இப்ப விஜய்க்கு அப்புறம் பண்றாங்க, யாரு அஜித்தோடைய இது எப்படி இருக்கு, சூர்யாவுடைய மார்க்கெட் எப்படி இருக்கு, சிவகார்த்திகேயன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் ரெண்டு படத்துடைய கலெக்ஷன் பேஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் யார் அதிகமா அதிகமா வராங்க தியேட்டர்ஸ்க்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. அது சும்மா அவங்க சொல்றது தான், பட் அவங்க ஒன்றும் பொய் சொல்லல, அது அது உண்மைதான் சொல்றாங்க. அது ஒன்றும் ப்ரைஸ் எல்லாம் பண்ணலையே, அதுக்கு அவரு கிரெடிட் தான் அது அவருக்கு. இன்னொன்னு ப்ரோ, நாம ஏன் அதை கோச்சுக்கணுங்கிற நானு, ஒரு சிவகார்த்தின்னு ஒரு ஆளு அடுத்த லெவல் வரட்டுமே, நல்லா சம்பாதிக்கட்டுமே, இன்னும் பெரிய ஹீரோ ஆகட்டுமே, டயர் ஒன் ஹீரோ ஆகட்டுமேங்கிற நானு, என்ன பெரிய பரம்பரை ஜமீன்தார் சிஸ்டம் என்ன, 500 வருஷம் வந்து இவனுங்களே வந்து மேல இருக்கிறவனே ஸ்டாரா தான் இருப்பான். இது ஜனநாயகம் பிரதர், ஒருத்தர் எவனுக்கு திறமை இருக்கோ அவன் மேல ஏறி உக்காருவான், அவன் நம்பர் ஒன் ஆவான், அதுதான் ஜனநாயகம். அத என்னங்க மேல இருக்கிறவ மட்டும் அப்ப கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன பெஞ்ச் தேய்க்கிற வரைக்கும் 80 வயசு வரைக்கும் அவன் மேலேயேதான் இருக்கணும், அப்ப கீழே இருக்கணும் கீழேயேதான் இருக்கணுமா? அது கிடையாது ப்ரோ, எல்லாம் மேல வரட்டும் ப்ரோ. அவ சிவகார்த்திகேயன் நாளைக்கு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு ஷேர் பண்ணிச்சுன்னு ஒரு படம் ஷேர் பண்ணதுன்னா அவர் டயர் ஒன் ஸ்டார் ஆகட்டும், அவர் பெரிய லெவல்ல டயர் ஒன் ஹீரோக்கான எல்லா மரியாதையும் அவர் கிடைக்கட்டும்ங்கிற நானு. மக்களே வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருந்தா நாமெல்லாம் எப்படிங்க நாம வந்து எல்லாரும் சமம்னு எப்படி பேச முடியுங்கிற நானு. திறமைக்கு மதிப்பாங்க, அவரோட கலெக்ஷனுக்கு மதிப்பாங்க, அவரோட ரீச்சுக்கு மதிப்பாங்க. சோ மேல வந்தாருன்னா அவரை தூக்கி விடுங்க, அதையே போட்டு நம்ம நிற்கணும். விஜயன்னா எப்படி வந்தாரு, அவர் இப்படித்தான் சிவகார்த்தியனோட பாதாளத்தில் தானே வச்சிருந்தானு இவனுங்கெல்லாம். 2000ல அந்த அந்த பீரியடு இல்ல சுறா வந்த பீரியட்லாம் வந்து என்ன சொன்னானுங்க, இவரெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு தான் இருந்தானுங்க. அப்புறம் அடிச்சு தூக்கி தான் மேல வந்தாரு அவர், அவரோட இடத்த அவரு தான் உருவாக்குனாரு விஜய். அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சப்பா, யாரும் விடலையா? இதே ஜமீன்தார் சிஸ்டம் தான் அன்னைக்கும் பேசிட்டு இருந்தானுங்க, இவரெல்லாம் வந்து வருவாரா வருவாரான்ட்டு இருந்தானுங்க. அவர் அடிச்சு தூக்கி அவர் ஸ்கெட்ச் போட்டு மேல வந்தாரு. அதே மாதிரி சிவகார்த்தியை வரட்டுங்க, ஏங்க தண்ணியா உழைக்கிறவன் உழைச்சு ரத்த சிந்தறவன் எல்லாம் மேல வரட்டுங்க, அதெல்லாம் அது வந்து சினிமாவுக்கு நல்லதுங்க, அது நல்ல எடுத்துக்காட்டு கூடங்க. விஜய் விஜய் வந்து எஸ்எஸ்சி சார்னு சொல்லுவாங்க, அது கிடையாது விஜயோட உழைப்பு அது. அதே மாதிரி சிவகார்த்தியும் சிவகார்த்தியனோட உழைப்பு, அவரோட ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் போட்டு தான் மேல வர முடியும். யாருமே ஒண்ணும் தெரியாம அப்பாவியெல்லாம் மேல வந்துட முடியாதுங்க, எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் மேல வர முடியும். விஜயன் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நிச்சயமா இருக்கு. அஜிஷா இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாம எந்த ஸ்டாருமே மேல வர்றது இல்லைங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாஃபியா கிடையாது, இன்னொருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறதா மாஃபியா, தான் வளரணும்னு நினைக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி. சோ என்ன மாஃபியா மாஃபியாங்கிறத நமக்கு என்னன்னா என்னடா அப்படி என்னடா அந்த நாள் பண்ணிட்டாரு அப்படிங்கறத தோணுதுங்க. தெரியும் அந்த வீடியோ போட்டா. ஆனால் ஒருத்த வந்து சௌரியத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தானுங்கன்னா நம்ம இந்த பக்கம் சினிமால நான் கண்ணு முன்னாடி சிவகார்த்திக்கு நான் பாக்குறேன் 10 வருஷமா, என்ன உடன்பாடு இருக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அந்த ஆள் போய் இன்னொருத்த சோத்துல கை வச்சோ இன்னொருத்த குடிய கெடுத்தோ எல்லாம் வாழ்ந்ததெல்லாம் சிவகார்த்திகள் சரித்திரமே கிடையாது. சொல்ல போனா நிறைய பேருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு அவனுக்கு இருக்கிற கடனை சம்பந்தமே எல்லாம் இவர் மேல ஏத்தி விட்டு ஓடணும் தான் நிறைய பேர் இருக்கிறான், அதான் உண்மை என்னங்க சினிமால இருக்கிற உண்மை. அப்படிங்கிறப்போ ஒருத்த அப்பட்டமா ஒருத்த வந்து உட்காந்து 20 நிமிஷம் வந்து எனக்கு சினிமா தெரியும், நான் 7 புக் படிச்சிருக்கிறேன், அதை கட்டி சினிமா சிவகார்த்தியை மோசம் சிவகார்த்தியை மாஃபியான்னு ஒருத்த வந்து வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்கிறான். அதுக்கு கீழே போய் இவனுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து இவனுக்கு ஒரு 2000 பேர் சொம்படிச்சுட்டு இருக்கிறானுங்க. அதை பார்க்க எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ, என்ன ஹேட் பண்ணுவானுங்கன்னு எனக்கு எனக்கு 100% தெரியும். நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாம் அந்த பக்கம் போவானுங்க, அவனுக்கு ஒரு 10,000 எல்லாமே தெரியுங்க. ஆனால் பேசாம இருந்தா அப்ப எப்ப யாருதான் பேசுறது பிரதர், இப்படியே உட்காந்து பதுங்கிட்டே இருந்தா யாருதான் பேசுறதுங்க? அப்ப பேசுவோம், சண்டை போடுவோம். நீ என்ன எனக்கு என்னன்னா எனக்கு இந்த இவனுக்கு வர்ற ஹேட்ல இன்னைக்கு என்ன புதுசா பிரதர், இவனுக்கு என்னென்ன விதவிதமா ஹேட் பண்ணுவானுங்க பிரதர். அதான் இப்ப கூட ஒருத்தன் 11 மணிக்கு இல்ல நான் மேட்டர் சொல்றேன் கேளுங்க. என்னன்னா
என்னோட பாயிண்ட் என்ன தெரியுங்களா, ரொம்ப சிம்பிள். அடுத்த தடவை ஒரு ஆளை வந்து சம்பந்தமே இல்லாம அபியூஸ் பண்ணி வீடியோ போட்டா 500K வந்துடும் நினைப்பான்லங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிப்பான், இதை போட்டா எவனாவது ஒருத்தர் ரிப்ளை போடுவானோ, இதை போட்டா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருமானு யோசிப்பான்ல, அந்த யோசிச்சா போதுங்க. நான் அந்த ரிவ்யூ போட்டது நம்ம அன்னைக்கு வந்து காசு கொடுத்துதான் நான் போட்டுருவோம், காசு வாங்கிட்டு நான் இப்படி பண்ணிட்டு போனேன் சிவகார்த்திகிட்ட. அதாவது கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுற இவங்களுக்கு அந்த வரக்கத்தை சொல்லணும், அவ்வளவுதான். இது நீ கேளு, கேட்காம போக, என்னை திட்டி திட்டிட்டு போ, அது ஓகே. ஒரு ஆளுங்க அவ்வளவுதான், ஏ சும்மா என்னைய ஒரு படம் தெரியாம மொக்கையா நடிச்சுட்டா அந்த தலை போட்டு இப்படி விடுவோம் அதை பண்ணாலும் இன்னைக்கெல்லாம் நக்கீரன்ல இன்னைக்கெல்லாம் ரொம்ப கீழ்கரமையா இருக்கு. நக்கீரன்ல வந்த மாதிரி ஒரு 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 போட்டோ போட்டோஷாப் பண்ணி நடிக்க வரலடா நீ பார்த்து, நீ நக்கீரன்ல ஒரு போட்டோ தப்பு தப்பா எடிட் பண்ணி நக்கீரன் நியூஸ் அந்த மாதிரி போட்டு இது ட்ரூவா 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 இதை பரப்பிட்டு இருக்க அளவுக்கு உனக்கு வன்மா இருக்குன்னா அப்போ அதுக்கு நம்ம பதில் சொன்னா நீ திட்டுவோம்னா திட்டிட்டு போதுல இருக்கு நம்ம திட்டி, நீ திட்டி எனக்கு என்ன ஆக போதா இல்ல அவருக்கு எதாவது ஆக போதா. ஆனா இது ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம். என்னன்னா சக்சஸ்ல இருக்கிறப்போ ஒருத்தனை வந்து அவனை வந்து ஒரு அபியூஸ் பண்றதோட ஓகே, ஒருத்தர் கீழே உழுகுறப்போ அதை வாண்டடா அட்வான்டேஜ் எடுத்துட்டு கரெக்டா அந்த டைமிங் பார்த்து போடுறான் பாருங்க. அவன் என்ன ஆளு மட்டும் என்ன விஜய் சார் மாதிரி அப்படியே முடி வச்சுட்டு அப்படியே பல பலன்னு முன்னாடி வந்து நின்னா மட்டும் அவன் நல்லவனாயிருவானுங்களா? அது ஃபுல்லாவே என்னன்னா சிவா அப்படிங்கிற ஒரு ஆளை பர்சனலா அவனை அட்டாக் பண்ணி பாப்பமா அப்படிங்கிற இன்டென்ஷன் தவிர வேற அங்க ஒண்ணுமே தெரியல நமக்கு அந்த வீடியோல. அப்ப எனக்கு என்னங்க நம்மள இவனுக்கு என்ன நல்லவனு சர்டிபிகேட்டா தந்துருவானுங்க? இப்ப என்ன சிவகார்த்திகை சப்போர்ட் பண்ண இவன் என்ன இட்டீஸ் பிரசாத் நல்லவன் ஏவனு சொல்ல மாட்டான், நல்லா தெரியும் போகலாம் மயிறு. ஆனா கடைசிக்கு நமக்கு வந்து நம்ம ஆத்மார்த்தமா நமக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தி இருக்கும், ஆனா ஓகேப்பா ஒரு ஆள் நம்ம கரெக்டான ஆள் ஒரு டிஃபன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதுக்காண்டிதான் நம்ம பண்ணேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க உண்மையான.